ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இந்தியா த பிளஸிங் என்று ஐநா சபையில் முழக்கமிட்ட இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு, ஈரானிலிருந்து இஸ்ரேலை இணைக்கும் பாதை ஒரு சாபம் என்றும், இந்தியாவிலிருந்து இஸ்ரேல் வழியாக ஐரோப்பிய கண்டத்தை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதை, இது ஒரு பிளஸிங் என்றும் ஐநா சபையில் உலக வரைபடத்தில் இந்தியாவை மார்க் செய்து, பச்சை நிறத்தில் மார்க் செய்து உலகம் முழுவதுமாக எடுத்துக்காட்டிய இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர். இதிலிருந்து புரியுதா, இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்குமான இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரிக்க முடியாத உறவு என்ன அப்படிங்கிறது புரியுதா? ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள், நூற்றுக்கணக்கான போர்க்கப்பல்கள், பல நூறு போர் விமானங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மிடில் ஈஸ்ட் எல்லையில் வந்து இறங்கிவிட்டது. பல பில்லியன் டாலர் பணம் இஸ்ரேலின் போர் தயாரிப்பு ஏற்பாடுகளுக்கு ஆதரவாக மீண்டும் அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் மிகப்பெரிய போர் பதட்டம் மிடில் ஈஸ்ட் பகுதியில் தொடங்கிவிட்டது. ஈரான் தொடர்ந்து சொல்வது, ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருப்பதுதான், இந்த நஸ்ரல்லா மரணத்திற்கு இஸ்ரேல் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது, அதற்கான தண்டனையை ஈரான் கொடுக்கும் என்று தொடர்ந்து ஈரான் பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்த வாரம் லெபனன் பீரூட்டில் நடந்த தாக்குதலில் நஸ்ரல்லா வாழ்க்கை மட்டும் முடியவில்லை, நஸ்ரல்லாவின் மரணம் மட்டும் ஏற்படவில்லை, மாறாக ஈரானின் பல முக்கியமான தலைவர்களும் ஹெசபல்லாவின் மற்ற 20 முக்கியமான தீவிரவாதிகளும் அதே இடத்தில் கொல்லப்பட்டுள்ளார்கள். அது ஒரு பெரிய கதை, அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஹெசபல்லாவின் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட பிறகு அடுத்தது யார் என்ற கேள்வி உலகம் முழுவதுமாக கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்று ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதியால் கண்ட்ரோல் செய்யப்படும் ஹொதைதா போர்ட் இஸ்ரேலின் ஐடிஎஃப் படையால் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் அதிகமான போர் விமானங்கள் ஹவுதி மீது தாக்குதலை ஆரம்பித்து விட்டது. நஸ்ரல்லா கொல்லப்பட்ட அடுத்த நிமிடமே ஹவுதி ஒரு பெரிய ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடங்கியது. அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் போர் விமானங்கள் தற்போது ஹவுதியில் தொடர்ந்து தாக்குதலை செய்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இந்த ஹவுதேதா போர்ட், அந்த போர்ட்டை மட்டும் இஸ்ரேல் தாக்கல, ஹவுதி அங்கு ஆப்ரேட் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய அளவில் அங்கு இருக்கக்கூடிய பவர் பிளான்ட், அது மாதிரியான மிக முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை டார்கெட் செய்து இஸ்ரேல் தாக்குதலை செய்ய ஆரம்பித்து விட்டது. லெபனனின் தெற்கு பகுதியில் கிரவுண்ட் ஆபரேஷன் மற்றும் ஒரு சில ரெய்ட் போன்றவற்றை இஸ்ரேல் ஆரம்பித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. உலகம் முழுவதுமாக நஸ்ரல்லா கொல்லப்பட்டு விட்டார், ஹெசபல்லா இனிமே காலி அப்படிங்கிற பேச்சு இருப்பதாலும் இனிமே லெபனானில் கிரவுண்ட் ஆபரேஷன் இஸ்ரேல் செய்வதற்கு தேவையில்லை என்ற பேச்சு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில், ஏற்கனவே சவுத் லெபனானில் ரெய்டு போன்றவற்றை, கிரவுண்ட் ஆபரேஷன் போன்றவற்றை இஸ்ரேல் தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இனிமேல் சீஸ் ஃபயர் என்பது கண்டிப்பாக உடனடியாக தேவையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஹமாஸ் அழிய போகும் நிலை, மொத்தமாக அழிந்து விட்ட நிலை. நேற்று கூட 1 கிலோமீட்டருக்கும் அதிகமான மிகப்பெரிய ஒரு டனல், பல ரூம் வசதிகள் இருக்கக்கூடிய, தங்கி இருக்கக்கூடிய அறைகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டனல் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது. எனவே காசாவிலும் சீஸ் ஃபயர் தேவை, லெபனானிலும் சீஸ் ஃபயர் தேவை. நஸ்ரல்லாவின் இறந்த உடலை வெளியே கொண்டு வந்திருக்கக்கூடிய முறையை, அந்த தருணத்தை நீங்க பார்க்கணும். அதை கொண்டு வந்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, அவ்வளவு பெரிய எக்ஸ்கவேஷன், அவ்வளவு பெரிய கிடங்கு போன்ற ஒரு குழியை தோண்டி மண்ணோடு மண்ணாக அந்த உடலை எடுத்து அடக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம். இந்த அடக்கத்தின் பேரில் என்னென்ன பூச்சாண்டிகளோ காட்டுவானுங்க. நஸ்ரல்லா இறந்து 1 நாள் கூட ஆகவில்லை, அவரை ரீப்ளை செய்ய, அவருடைய தலைமையை ரீப்ளை செய்ய வாய்ப்பு இருக்கும் என்று கருதக்கூடிய இன்னொரு முக்கிய தீவிரவாத தலைவரும் இன்று கொல்லப்பட்டு விட்டார். ஹெசபல்லா கன்ஃபார்ம்ஸ் சீனியர் அபிஷியல் நபில் குவாக் கில்ட் இன் இஸ்ரேலி ஏர் ஸ்ட்ரைக். இந்த நபில் குவாக் வாஸ் த மோஸ்ட் ப்ராபபிள் லீடர். நஸ்ரல்லாவை ரீப்ளை செய்யக்கூடிய அளவுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்த ஒரு தலைவர் நபில் குவாக். 1 நாள் கூட நீடிக்கல, தலைவராக 1 நாள் கூட நீடிக்கல, கொல்லப்பட்டு விட்டார். இன்னும் நஸ்ரல்லாவின் மருமகன் ஒருத்தன் இருக்கிறான், நஸ்ரல்லாவின் கசின் ஒருத்தன் இருக்கிறான், அவன் நஸ்ரல்லாவின் பதவியை எடுக்க வாய்ப்பு இருக்கு. அவன் மட்டும்தான் இருக்கான் நஸ்ரல்லாவின் பதவியை எடுப்பதற்கு. அவனும் கூட 2017 அமெரிக்காவால் தீவிரவாதி என அறிவிக்கப்பட்டவன். ஒரு தீவிரவாதியை ரிப்ளை செய்ய இன்னொரு தீவிரவாதி தான் கிடைக்கிறானே தவிர, அந்த குழுவிற்கு ஈரானால் ஆரம்பிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு ஆதரிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்ட இந்த ஹெசபல்லா என்ற ஒரு குழுவிற்கு இன்னொரு நல்ல தலைவன் கிடைப்பதாக தெரியவே இல்லை. நீங்க பாருங்க, அன்னைக்கு அந்த நஸ்ரல்லா கொல்லப்பட்ட அன்றைக்கு அலி கராக்கி, த கமாண்டர் ஆஃப் ஹெசபல்லா சதர்ன் ஃப்ரண்ட், தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய படைக்கு கமாண்டராக இருந்தவன்,
இப்ராஹிம் ஹுசைன் ஜசீனி அவன் பேரு, ஹெட் ஆஃப் நஸ்ரல்லாஸ் பர்சனல் செக்யூரிட்டி யூனிட். நஸ்ரல்லாவை சுற்றி ஒரு பர்சனல் யூனிட், ஒரு படை இருக்கும்ல, ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய தீவிரவாதி பார்த்தீங்களா, அவனுடைய பேர் வந்து இப்ராஹிம் ஹுசைன் ஜசீனி, ஹெட் ஆஃப் நஸ்ரல்லாஸ் பர்சனல் செக்யூரிட்டி யூனிட். சமீர் தொஃபிக் தீப் அன் அட்வைசர் டு நஸ்ரல்லா, நஸ்ரல்லாவுக்கே இவன் ஒரு அட்வைசர், சமீர் தௌஃபிக் தீப். அபல்ஸ் அமீர் முகமது சபிலினி, இவன் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெசபல்லாஸ் ஃபோர்ஸ் பில்டப். இந்த இளைஞர்களை கொண்டு வந்து பிரெயின் வாஷ் பண்ணி படிக்க விடாமல் அவங்களெல்லாம் கொண்டு வந்து வேற வேற படைகளில், இந்த ஹெசபல்லா பார்த்தீங்கன்னா மிசைலுக்கு ஒருத்தன், ராக்கெட்டுக்கு ஒருத்தன், அணு இந்த சின்ன சின்ன குண்டுகளுக்கு ஒருத்தன், இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு தலைவர். அலி நயீப் அயூப், இவன் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெசபல்லாஸ் ஃபயர் பவர். இப்படி இவங்க எல்லாருமே அன்னைக்கு நஸ்ரல்லாவை சுற்றி ஒரு பெரிய கூட்டத்தில் இருந்திருக்காங்க. கூட்டம் போடுறதுக்காக தான் அங்கே போனாங்களே. இஸ்ரேல் வந்து நஸ்ரல்லா எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த பல மாதங்களுக்கு முன்னே கண்டுபிடிச்சிருச்சு. இஸ்ரேல் நியூ நஸ்ரல்லாஸ் லொக்கேஷன் ஃபார் மந்த்ஸ். ஆனால் அங்கே இருந்த பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே காசாவை டீல் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏற்கனவே ஹமாஸை டீல் பண்ணிட்டு இருக்கிறோம், ஹானியவை கொல்லணும், சின்பரை கொல்லணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நஸ்ரல்லா இருக்கக்கூடிய இடம் தெரியும், அதுக்காக உடனே போய் கொல்லணும்னு தேவையில்லை. ஏன்னா நஸ்ரல்லா வந்து இருக்கக்கூடியது லெபனன்ல, இங்கே ஹமாஸ் நம்ம டீல் பண்ண வேண்டியது இருக்கு, காசால மொத்த ஹமாஸையுமே டீல் பண்ண வேண்டியது இருக்கு, 40,000 அதிகமான தீவிரவாதிகளை கொல்ல வேண்டியது இருக்கு, ஹானியாவை தேடி தேடி பிடிச்சு கொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ ஈரான்ல போய் ஹானியாவை கொன்னானுங்க, அதுக்கப்புறம் சின்வரை தேடிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ சின்வர் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற விபரம் கூட இல்லாத காரணத்தினால தான், அவன் செத்துட்டான் அப்படின்னு ஒரு சில எவிடென்ஸ் இருந்தாலும் அதை நம்ப வேண்டாம் பார்ப்போம் அப்படிங்கிற காரணத்தினால தான் இன்றைக்கி ஹமாஸ் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, காசா ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 2 வாரங்களில் நஸ்ரல்லாவை காலி பண்ணிட்டாங்க. ஆனால் நஸ்ரல்லா இருக்கக்கூடிய சீக்ரெட் லொக்கேஷன் வந்து பல மாதங்களுக்கு முன்பே இஸ்ரேலுக்கு தெரியும். ஆனால் ஒரு சில மினிஸ்டர்ஸ் வந்து வேணாம், முதல்ல ஹமாஸ் முடியட்டும், காசா முடியட்டும், அப்புறமா அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த முக்கியமான இந்த ஒரு தருணத்தில் இந்த நடந்த கூட்டத்தில் ஹெசபல்லாவின் நஸ்ரல்லா மட்டும் கிடையாது, மோர் தென் 20 ஹெசபல்லா ஆப்ரேட்டிவ்ஸ் அவர் கூடையே இருந்திருக்கிறாங்க. நான் சொன்ன இந்த பேர் இருக்குல்ல, இதில் ஒரு சில பேர் ரொம்ப முக்கியமானவனுங்க. மோர் தென் 20 ஹெசபல்லா ஆப்ரேட்டிவ்ஸ் வேர் கில்ட் அலாங் சைட் த லீடர் ஆஃப் த டெரர் குரூப் ஹாசன் நஸ்ரல்லா. நஸ்ரல்லாவுடைய மிக முக்கியமான ஈரான் தலைவர்களும், ஈரான் கமாண்டர்ஸ், அப்புறம் ஹெசபல்லா கமாண்டர்ஸ் அப்படின்னு 20 அதிகமான மிக முக்கியமான தலைவர்களும் கமாண்டர்ஸும் இறந்துருக்காங்க. நீ பாருங்க, ஐடிஎஃப்ஐ சொல்லுது இந்த ஜசீனியும் இந்த தீப், நான் இந்த ரெண்டு பேர் சொன்னல, இவனுங்க ரெண்டு பேரும் நஸ்ரல்லாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த மொத்த கொல்லப்பட்ட மொத்த குழுவிலேயே இவனுங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவனுங்க. இவங்க தான் சிக்னிஃபிகண்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், இப்போ நடக்கக்கூடிய ஆப்ரேஷன், இப்போ நடக்கக்கூடிய போர் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான சீக்ரெட்ஸ் வந்து நஸ்ரல்லாவுக்கு பிறகு இவனுக்கு ரெண்டு பேருக்கு தான் தெரியும், இந்த ஜசீனிக்கும் தீபுக்கு தான் தெரியும். அவங்க ரெண்டு பேருமே நஸ்ரல்லாவோட கூட சேர்ந்து காலி ஆகிட்டாங்க. இப்போ ஹெசபல்லாவின் சீக்ரெட் ஆயுதங்களும் சரி, பங்கர்ஸும் சரி, பெரிய பெரிய ரகசியமான டனல்ஸும் சரி, லான்ச்சர்ஸும் சரி இவர்களுடைய ஆயுதங்களும் சரி, இது எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சவ எல்லாவனுமே அந்த கூட்டத்தில் செத்துட்டாங்க. இப்போ டனல்களுக்கு வெளியே சும்மா அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, சும்மா இந்த பிளம்பிங் பைப்பில் செஞ்ச ராக்கெட்டை வச்சுக்கிட்டு அவனுங்களுக்கு எங்கே போகணும்னே தெரியாது. ஏன்னா அவனுங்களோட மூளை வேலை செய்யாது. முன்ன சுவர் இருக்கும், பட் போய் முட்டிக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அது சுவருடா, நேராக போனால் முட்டுவோம் அப்படிங்கிற அறிவு கூட அவனுங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்டவனுங்க தான் மேலே டனலுக்கு மேலே சுற்றிக்கிட்டே இருக்கிறானுங்க. இவனுங்களை கயிறு வச்சு இழுத்து, ஏய் இங்கே போ, ஏய் அங்கே போ, ஏய் முன்னே போ அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே செத்துட்டானுங்க. யாரு? நஸ்ரல்லா மாதிரியான ஆளுங்க எல்லாம் செத்துட்டாங்க. ஹெசபல்லாவின் நஸ்ரல்லா, இந்த 20 கமாண்டர்ஸ், தே ஹேட் பீன் கேதர்ட் இன் தேர் மெயின் அண்டர் கிரவுண்ட் கமாண்ட் சென்டர் பியூருட்டில். ஹெசபல்லாவுக்கு சொந்தமான மிக முக்கியமான கமாண்ட் சென்டர், அண்டர் கிரவுண்ட் கமாண்ட் சென்டரில் தான் இவனுங்க கேதர் பண்ணியிருந்தானுங்க. எங்கே தெரியுமா? இதை சுற்றி எல்லாமே மக்கள் வாழக்கூடிய வீடுகள். இவங்க கீழே இருந்தாங்களா அண்டர் கிரவுண்ட் கமாண்ட் சென்டர், அதுக்கு மேலேயே மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வீடுகள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம ஐநா சபையால் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கு, வெறும் 53 மீட்டர். எதுக்கு?
அந்த பள்ளிக்கூடத்துக்கும் இந்த ஹெசபல்லாவுடைய அண்டர் கிரவுண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் வெறும் 53 மீட்டர் தான். ஏங்க, ஒரு 10 சாரி நீளம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் மேலே வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல கீழே குழி தோண்டி இவனுங்க ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் சென்டரை வச்சு, கண்ட்ரோல் சென்டரை வச்சு, அன்னைக்கு நஸ்ரல்லா கூட 20+ அடிஷ்னல் டெரரிஸ்ட் ஹெசபல்லா கமாண்டர்ஸ் இருந்திருக்கிறானுங்க. ஜஸ்ட் த ஹார்ட் ஆஃப் பியூரட் சிட்டி, எம்பட் பினீத் சிவிலியன் பில்டிங்ஸ், மக்கள் பில்டிங்ஸு கீழே அப்படியே மக்களோட மக்களாக இருந்த ஒரு ஹெசபல்லா ஹைடிங் சென்டர் இது. மக்கள் கூட இருந்தால் தாக்க முடியாது அப்படின்னு நினச்சானுங்க. இவனு என்ன பண்ணானு தெரியுமா, அந்த மேலே உள்ள மக்களோட பில்டிங் இருக்கல அதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு கீழே சைடாக போய் அந்த டனல் பஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்டர் கிரவுண்ட் பஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை போட்டு பல 1000 கணக்கில் கிலோ வெயிட்டில் பாம்பு போட்டு தகர்த்து அழித்தது தான் இந்த நஸ்ரல்லாவுடைய பாடி. மண்ணோட மண் ஆயிடுச்சுங்க, புகையாயிடுச்சுன்னு சொல்லலாம். IDF கன்ஃபார்ம்ஸ் கேரிங் அவுட் நியூ டார்கெட்டட் ஏர் ஸ்ட்ரைக் இன் பீரூட். இன்னும் முடியலை, அங்கே ஏர் ஸ்ட்ரைக் நடந்துகிட்டே தான் இருக்கு. அமெரிக்கா நேற்று சிரியாவில் செஞ்ச ஏர் ஸ்ட்ரைக்கில் 37 முக்கியமான டெரர் லீடர்ஸ் இறந்துருக்காங்க, ஆப்ரேட்டிவ்ஸ் இறந்துருக்காங்க. அது தெரியுமா அவங்களுக்கு, இந்த பேச்சு வெளியே வரலை. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான், நாங்கள் எப்படியாவது பழி வாங்குவோம், நஸ்ரல்லாவை கொன்னதை விடமாட்டோம், 5 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுது எங்கே, ஈரான் முழுவதுமாக, யாருமே எதுவுமே செய்யக்கூடாது. ஆனால் நஸ்ரல்லாவுக்கு பிறகு அடுத்தது ஈரான் தான் அப்படின்னு யாரு, நத்தன்யாகு ஐநா சபையிலே சொல்லிட்டார். நத்தன்யாகுடைய அப்ரூவல் ரேட்டிங் அப்படியே ஷேர் மார்க்கெட் மாதிரி ஜம்ப் ஆயிடுச்சு இஸ்ரேலில். எல்லா பொதுமக்களுமே ஒரே கொண்டாட்டம், இஸ்ரேல மட்டும் கிடையாது உலகம் முழுவதுமாக அதிகமான நாடுகளில் கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு, நஸ்ரல்லாவை கொன்னதுக்கு. இப்ப லெபனீஸ் லீடர்ஸ் வந்து ஐயோ எல்லாரும் ஒன்று சேரணும், நஸ்ரல்லாவே போயிட்டாப்ல, அதனால இஸ்ரேல்கிட்ட உடனடியாக சீஸ் ஃபயர் கேட்கணும் அப்படியா. Pockets of revelry at Nasrallah killing across Middle East, including Syria and Iran. Iran la kuda Nasrallah sethadhukku kondaattam nadakku, Syria la Nasrallah sethadhukku kondaattam nadakku, Middle East pagudhila adhigamaana idangalla Nasrallah sethadhukku kondaattam nadakku. Ippa Lebanese la irukkakoodiya government ministers vande nadandhu nadakkatum, Nasrallah ve konnitinga adanal ceasefire ku vaanga appdinu Israel kekkudhu. Aana Iran oru pakkam vidamaattam appdinu. இந்த காமினிக்கு ஏற்கனவே 80 வயசுக்கு மேலே தாண்டி போயாச்சு. அவர் இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாலும் சாகிற வரைக்கும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் போல இருக்கு. அவருக்கு விடமாட்டேன் நோய் வந்திருக்கு. யாருக்கு, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் காமினிக்கு விடமாட்டேன் நோய். சரியா, இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஈரான் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நஸ்ரல்லா மற்றும் நஸ்ரல்லாவோட மடிந்த 20 கமாண்டர்ஸ், இந்த ஆப்ரேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரியா, நத்தன்யாவுடைய அப்ரூவல் ரேட்டிங் இஸ்ரேல் முழுவதுமாக ஷேர் மார்க்கெட் மாதிரி ராக்கெட் ஆகிருக்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகு இந்தியாவை ஒரு பிளஸிங் அப்படின்னு ஐநா சபையிலேயே முழக்கமிட்டு இருக்கிறாரே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. Nammalala eppovume edhayume engayume sadhikka mudiyum abdina namma first nambanum my dear friends. And as I always say, please take care of your parents at your home. Unga appa amava unga veetlaye vechi nalla sandoshama paathukenga my dear friends. It is very very important. Thank you.